இந்த வெஹிக்கிள் வந்து ஹைவேஸில் மட்டும் இல்லைங்க, கரடு மூடில் கூட விட்டு ஓட்டலாம் போல் அந்தளவுக்கு இருக்குது. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்டேட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சைடு ஸ்டாண்ட் போட்டோடையுமே வண்டி மூவ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் நான் த்ராட்டில் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் சைடு ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஆன் பண்ணிட்டேன். நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் இந்த சைடு ஸ்டாண்டு தாங்க. இந்த எடுக்காமையே நிறைய மூவ் பண்ணிடுவாங்க, நிறைய ஆக்சிடென்ட் இதனால தான் ஹேப்பன் ஆகுது. இப்போ எடுத்துகிட்டே மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகும். உங்களுக்கு வந்து லெக் ரூம் வந்து ஹைட்டாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பெயின் இருக்காது, காலுக்கு வந்து பெயின் இருக்காது உங்களுக்கு. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸாக சொல்லியிருந்தாங்க, இதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒகினவா தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. இதில் அடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஒகினாவாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து பழைய மாடலில் கொஞ்சம் சவுண்டு வரும், இதில் இருந்தால் சவுண்டு கிடையாது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டக்குன்னு பிடிக்கும், இதில் டக்குன்னு பிடிச்சி வெடுக்குன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து அழகாக பொறுமையாக கரெக்டாக ஜர்க்கிங் இல்லாமல் நிற்கிது. அது ஒரு பெரிய ஃபீச்சராக இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிவில் பேஸ்டு தான் லோன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா லோ இனிஷியல் அமௌண்ட் இருக்குது, லோ இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகேங்களா. லோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்? மினிமம் உங்களுக்கு ஒரு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 5000 கட்டி கூட நம்ம 5000 கட்டி கூட வண்டி எடுக்கலாம். சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால், சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஓகே. ஏன்னா 5000ங்கிறது ஒரு மாதம் பெட்ரோல் காஸ்ட் தாங்க, கண்டிப்பாக கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. கண்டிப்பாக மாதம் மாதம் கூட எனக்கு பெட்ரோல் சப்போஸ் உங்களுக்கு லாங் டைம் வந்து இஎம்ஐ பீரியட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். சரி சரிங்க. ஏன்னா மாதம் நீங்கள் சொல்கிற அந்த இனிஷியல் அமௌண்ட்டு கண்டிப்பாக ஒரு மாதம் பெட்ரோல் காசு, ஒவ்வொரு மாதம் பெட்ரோல் காசுல நான் இஎம்ஐ மாதிரி பே பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 2 or 3 years நீங்கள் இஎம்ஐயும் கட்டி முடிச்சிருவீங்க, உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளும் கிடைச்ச மாதிரி. ஆமாம், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு நியூ வெஹிக்கிள் வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி. ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்கீங்க, செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாமக்கல்ல இருக்க ஒகினவா பிரைஸ் பைக் ஷோரூம், எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நியூ கலர்ஸ் நியூ அப்டேஷன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் ஏற்கனவே 2021 எலக்ட்ரிக் பைக் ஒகினவா பிரைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அந்த ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸில் இதில் இருக்குன்னு ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவோடு உங்களுக்காக சப்மிட் பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குமரேஷன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒகினவா எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பைக்ஸ் பற்றி போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ நான் விற்கிற பெட்ரோல் விலைக்கு வந்து நிறைய மக்கள் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ ஒகினவா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேஷன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நேற்று வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, புதுசாக நியூவாக அப்டேட் வந்து ஃபியூச்சரோட நிறைய வந்திருக்கு ப்ரோ, வந்து பாருங்க, உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னென்ன அப்டேட்லாம் வந்து சொல்லிடலாங்களா? சொல்லிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓகே, எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒகினவாவோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. 2,50,000 வெஹிக்கிள் சேல் பண்ணி. ஆமாங்க ப்ரோ. ஓகே, அதோட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக இப்போ நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கலர் ப்ரைஸ் ப்ரோவில் ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் பார்த்துருந்தோம். பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, இந்த கலர் 4 கலர் பழைய வெர்ஷன்ஸில் விட்டுருந்தாங்க. ஓல்டு கலர் நியூவாக வந்து ஒரு 4 கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க? இது வந்து சன் கிரீன், இது ஃபர்ஸ்ட் இந்த கலர் சொல்லியிருக்கேன். ஆ ஓகேங்க. இது வந்து சன் ஆரஞ்சு. ஆ, பார்க்கறதுக்கே செம பிரைட்டாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இதில் செம்ம கலராக இருக்குங்க. ஆமாம், இது ஓட்டினாவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா? கலர்லாம் செம்மையா, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. சரிங்க, இதுக்கு அடுத்து என்ன கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லுங்க, கலர் வேரியேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன கலர் வேரியேஷன்? மோச்சோ ப்ரௌன். சரிங்க. நெக்ஸ்ட் கலருங்க சீ ஃபார்ம் க்ரீன். அடுத்தது வந்து மிலிட்ரி, சரி அது ஆலிவ் கிரீன். ஆமாம், ஓகே. ஆனால் பார்த்தா மிலிட்ரி கலர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், ராயல் என்ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் மோஸ்ட்லி. இதுக்கப்புறம் அவ்வளோ 4 கலர் ராயல் லுக்குக்காக தான் கொடுத்துருக்காங்க. குமரேசன் இப்போ வந்து ஒன்லி கலர்ல மட்டும் தான் அப்டேட் பண்ணிருக்காங்களா இல்ல உள்ள ஏதாவது ஃபீச்சர் ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்க? அது மட்டும் இல்ல நிறைய அப்டேட் கொடுத்திருக்காங்க. சரி, ஓல்ட் மாடலுக்கு இதுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவைக்கில்ல உங்களுக்கு ஒகினவா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு. ஆமா, பெயினா இருக்கு. இந்த இப்படி உட்காடுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓ சரி சரி. ஸோ இந்த இது கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு ஹைட் கம்மியாக கொண்டு வந்து அந்த ஃபுட் ஸ்பேஸ் கொஞ்சம் இது பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, கீழே இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தாவே தெரியும் பழைய வண்டிக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க. குமரேசன், பழைய மாடலுக்கும் இப்போ புதுசாக விட்டுருக்க ஓகேனா ப்ரைஸ் மாடலுக்கும் ஒரு அப்டேட் ஒன்று சொன்னீங்க. அந்த பூட் ஸ்பேஸ் உட்கார கால் லெக் ஸ்பேஸ் பண்ணுவீங்க குறைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அடுத்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க? இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிள் வந்து கீ ஆன் பண்ணோம்னாவே சவுண்ட் வராது. வண்டி இப்போ யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ கீ ஆனில் வச்சிட்டோம், சடனாக யாராவது மூவ் ஆகிடும், வெஹிக்கிள் மூவ் ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்க்கிங் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஓகேங்களா, பார்க்கிங் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது த்ராட்டில் அப்ளை பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது. சைடு ஸ்டாண்ட்லேயும் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைடு ஸ்டாண்ட்ல இப்ப சென்சார். ஆமா, இப்ப ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி இருப்போம், யாராவது தெரியாம கீ ஆன் பண்ணிட்டு த்ராட்டில் அப்ளை பண்ணா கூட வண்டி மூவ் ஆயிடும். இப்போ சோ அதுல செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு சென்சார் இந்த இடத்துல சென்சார் வச்சிருக்காங்க. இப்போ 2 சென்சார் வந்து அடிஷனலா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ டிஸ்ப்ளேலயும் உள்ள சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் Black and White மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லா கலர்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னா சார்ஜிங் பாயிண்ட் மட்டும்தான் ஓல்டு இதில் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் மட்டும்தான் காமிக்கும். இப்போ இருக்கிறதுல பர்சன்டேஜ் வைஸ் காட்டுது. ஓகே ஓகே. 32% இந்த பேட்டரியில் இப்போ சார்ஜ் இருக்குது அப்படின்றது மென்ஷன் ஆகுது. ப்ளஸ் பேட்டரியோட செல்ஸ் வந்து எவ்வளோ ஹீட்டில் இருக்குது அந்த உங்களுக்கு செல்சியஸ் ஹீட் அதே காட்டுது. இப்போது சப்போஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ஹீட் ஆனால் சார்ஜ் போட வேணாம், பேட்டரி போட வேணாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம நாலேஜுக்கு தெரியணும் இல்லையா பேட்டரி என்ன ஹீட்டில் இருக்கா இல்லையா, தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம், அதுக்காக இந்த இடத்துலையே நம்ம பார்த்துக்கலாம். ஒரு டிஸ்பிளேலயே நமக்கு வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆயிடுது, ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து Bluetooth கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க bro. அத இப்ப கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பாருங்க Bluetooth கனெக்டிவிட்டி வந்திருக்கு. அந்த Bluetooth வந்து எதுக்காக அப்படினா பேட்டரியில Bluetooth BMS கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி BMS. ஓகே. இப்போ இது வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கிற பேட்டரி மாடல். இது வந்து லேட்டஸ்ட் பேட்டரி மாடல். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு அட்வான்ஸ் என்ன அப்படினா பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றது நம்ம டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா இப்போ அட்வான்ஸாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா மொபைல் ஆப் கொண்டு வந்தாங்க. மொபைல் ஆப்பில் நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அட்வான்ஸாக இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதுலேயே வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது லைட் தெரியும். சேம் நமக்கு டிஸ்பிளேவில் ஓல்டு டைப்பில் எப்படி 5 பாயிண்ட் காட்டுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல காட்டும். இதில் வந்து இப்போ 1% தான் சார்ஜ் இருக்குது. நம்ம இப்போ சார்ஜ் போடணும். ஓகே, இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம ஏஆர்ஐ அப்ரூவ் வந்து இந்த பேட்டரிக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்க, இப்போ நியூவா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்ல நாம்ஸ் கொடுத்தாங்க. சோ அந்த நாம்ஸ் படி பேட்டரி வந்துருக்கு. நிறைய vehicles வந்து பஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்திருக்க பேட்டரியில உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்சார் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ செல்ஸ் ஏதாவது ஹீட் ஆகுதா இல்ல அதுக்கு பாஸ் ஆகுற வோல்டேஜ்ல ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா அது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் பேட்டரியினுடைய வந்து சேம் அதில் வோல்டேஜில் 29 AH தான் கொடுத்துருக்காங்க. 72 watts 72 voltage 29 AH. அதே பேட்டரியோட கெப்பாசிட்டி ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே ஓகே. இந்த மாடலுக்கு இந்த கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி தான் காரணம் இருக்கும். ஓகே, ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வந்தீங்க. இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்களா ப்ரோ? இப்போது சார்ஜிங் போர்ட் வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு டைப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளக்கு உள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷனில் எதுலையோ ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த வைப்ரேஷன்லேயே எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ அந்த பிளக் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைப் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்ப்ரிங் டைப் லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சார்ஜர் ப்ரோ. இதில் வந்து ஸ்ப்ரிங் டைப் லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓல்டு டைப்பில் இந்த லாக் சிஸ்டம் மட்டும் இருக்காது. ஜஸ்ட் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காக்குள்ள இழுத்தோம்னா ரிலீஸ் ஆகிக்கும். ஓகே ஓகே. ஓகேங்களா? அது வந்து ப்ராப்பராக வந்து unconnectum Panamatanga, connectum Panamatanga or a slip or celebrated Ilapanga, putting other one the Ulla Shaka, the touch I problem. Iperkandi, the spring type lock put the canal, just is Puspano Abdina, lock I lock it, Ipalaka Idici, okay, Theraman release Panano Abdina. Okay. In the lock, we press panni, release okay. Okay, lock. That is in the lock, we press panni. We press panni. Release another, the cable release. It is safety. Plug shake panni the plug point shortage in the mari nariya features ellame add pannirukanga bro neenga vandu idile old type model neenga use pannirkinga ipo new ah nariya advance la vandirukku idu or test try panni paarenga ungalku eppadi inda features alla use agudhu abindradhu feedback naane feedback kudunga kandipa innoda vehicle innikku irukka petrol prachanaikke ellarume bike edukonu electric bike edukonu mudivu pannitaanga ama ipo electric bike irukradhukala periya vishayam enna na loan facility available ah irundha nariya per eduthiruvanga inniki indha situation ku inga loan facility ku enna pandreenga loan facilities ku nariya finance irukanga bank irukanga bro civil based da loan support pannite irukom suppose ungalku better ah irukku appadina low initial amount ku low interest la panni kudukurom bro okay okay low initial amount evvala katta vendiyadhu irukom minimum உங்களுக்கு ஒரு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படினா minimum ஒரு 5000 கட்டி கூட நம்ம வெஹிக்கிள் 5000 கட்டி கூட வண்டி எடுக்கலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படினா ஓகே ஓகே انا 5000 க்கு ஒரு மாசம் பெட்ரோல் காஸ்ட் தாங்க ஈஸியா கட்டி எடுத்துட்டு போறலாம் போல கண்டிப்பா கண்டிப்பா மாசம் மாசம் கூட என்ன பெட்ரோல் போற காஸ்ட் உங்களுக்கு லாங் டைம் வந்து EMI பீரியட் வேணும் அப்படினால அதுவும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறோம் சரி சரிங்க ஏனா மாசம் நீங்க சொல்ற அந்த இனிஷியல் அமௌண்ட் கண்டிப்பா bro ஒரு மாசம் பெட்ரோல் காஸ்ட் ஒவ்வொரு மாசம் பெட்ரோல் காஸ்ட்ல நான் EMI மாதிரி பே பண்ணிட்டு வரணும் அப்படினா ஒரு 2 or 3 இயர்ஸ்ல நீங்க இஎம்ஐயும் கட்டி முடிச்சிருவீங்க உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளும் கிடைச்ச மாதிரி ஆமா நெக்ஸ்ட் இயர் நீங்க ஒரு நியூ இ வெஹிக்கிள் வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஓகே ஓகே சரிங்க bro நீங்க இப்போ வந்து வண்டி வேணும் அப்படினு ஆசை பண்றாங்க என்ன பண்ணலாம் அவங்க காலையில எப்படி எங்களோட ஷோரூம் வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல சேலம் ரோட் முதலப்பட்டியில இருக்குங்க ஓகேங்களா ஆப்போசிட் நியூ பெட்ரோல் பங்க் பாரத் பெட்ரோலியம் பங்க் இப்போ நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இருக்கு சரிங்க அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு ஆமாங்க ஓகே சோ பெர்லின் நோக்கர் அந்த ஷோஃபா ஷோரூமுக்கு ஆப்போசிட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்லயே இருக்கு நீங்க வந்து அப்படினா உங்களுக்கு இப்போ கஸ்டமர் வராங்க அப்படினா இப்போ ரெடிமேடே எடுக்க வராங்க அப்படினா என்ன டாக்குமெண்டேஷன்ல இருந்தா அவங்க எடுக்கலாம் ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் அவங்களோட ரேஷன் கார்டு போட்டோ 6 போட்டோ கொண்டு வந்தாங்க அப்படினா சப்போஸ் லோன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனா அவங்களோட bank passbook kondu varano okay la kondu vandanga immediate ah check pannita approved vanduchna within 5 minutes deliver panniruvinga andive okay okay ipo pathina ungalkaga test drive edukra latest ah new one color new one features iruka Okinawa price pro eppadi irukku nu paakaporam first helmet potunga adha ungal safety endha vehicle andala sari ipo neenga vandu vehicle on panniten vehicle on பண்ணிட்டேன் இங்க பாத்தீங்கன்னா परसेंटेज எவ்வளவு இருக்குன்னு காட்டுது இந்த இடத்துல परसेंटेज எவ்வளவு இருக்குன்னு காட்டுது அதே மாதிரி மோட் 2 எந்த மோட்ல நம்ம வெச்சிருக்கோமோ அந்த மோட்ல டிஃபால்ட்டா எங்க லொகேட் ஆகிக்குது இப்போ வந்து P அப்படிங்கிற மோட் இருக்குங்க இப்போ parking மோட்ல இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா vehicle throttle பண்ணால போகாது நான் throttle பண்ணது உங்களுக்கு தெரியுதா பாருங்க இப்போ பழைய vehicle வந்து பாத்தீங்கன்னா throttle பண்ணா உடனே மூவ் ஆயிடும் இப்போ குழந்தைங்க எல்லாம் மூவ் பண்ணாங்கன்னா டக்குன்னு மூவ் ஆயிடும் இப்போ இந்த மூவ் ஆகாது ஏனா அது parking மோட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் parking ஸ்விட்சை வந்து ரிலீஸ் பண்றோம் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப மூவ் பண்றேன் இந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டா தான் மூவ் ஆகும் இல்ல மூவ் ஆகாது இப்போ சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டேன் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது அதுக்கும் இதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸே ரொம்ப டக்குன்னு மூவ் ஆகும் சரி வியூவர்ஸ் உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் டிரைவ் பாத்துக்கங்க So performance பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிக்கப் இருக்குங்க சும்மால தான் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சடனா பாத்தீங்கன்னா 35 வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த vehicle வந்து ஹைவேஸ்ல மட்டும் இல்லைங்க கரடு முரடுல கூட விட்டு ஓட்டலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அப்டேட் நிறைய பண்ணிருக்காங்க சோ ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க இப்போ நான் சைடு ஸ்டாண்ட் போட்டோடையுமே வண்டி மூவ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், நான் த்ராட்டில் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் சைடு ஸ்டாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஆன் பண்ணிட்டேன். நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் இந்த சைடு ஸ்டாண்டு தாங்க. இதை எடுக்காமையே நிறைய மூவ் பண்ணிடுவாங்க, நிறைய ஆக்சிடென்ட் இதனால தான் ஹேப்பன் ஆகுது. இப்போ இதில் மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகும். ப்ரோ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டிங்களா? கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டேன். சமையல் எப்படி இருக்குது? டெஸ்ட் ட்ரைவ் என்னென்னா, முன்ன இருந்ததுக்கு என்னுடைய பழைய ஒக்கினவா ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 2021 எடுத்த மாடலு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ரூம் வந்து ஹைட்டாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பெயின் இருக்காது, காலுக்கு வந்து பெயின் இருக்காது உங்களுக்கு. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸாக சொல்லியிருந்தாங்க, இதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒக்கினவா தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. இதில் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஒக்கினாவாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து பழைய மாடலில் கொஞ்சம் சவுண்டு வரும், இதில் இருந்தால் சவுண்டு கிடையாது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டக்குன்னு பிடிக்கும், இதில் டக்குன்னு பிடிச்சி வெடுக்குன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து அழகாக பொறுமையாக கரெக்டாக ஜர்க்கிங் இல்லாமல் நிற்கிது. அது ஒரு பெரிய ஃபீச்சராக இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒக்கினவா ப்ரைஸ் ப்ரோ புதுசாக என்னென்ன கலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெட்ரோல் செலவு மிச்சப்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.